தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வாடிக்கை. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றில் குளித்து மகிழ்வார்கள். அதன் பின்பு அம்மியில் அரைத்து சமைக்கப்படும் சுவையான மீன் குழம்பை ருசித்து சாப்பிடுவது வாடிக்கையாகும். இந்நிலையில் பெண்ணாகரம் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கந்தசாமி மற்றும் ஒகேனக்கல் மீன்வளத்துறை ஆய்வாளர் வேலுச்சாமி உள்ளிட்ட அதிகாரிகள் அங்குள்ள 30க்கும் மேற்பட்ட கடைகளில் மீன்களை ஆய்வு செய்தனர். அப்போது 5 கடைகளில் அழுகிய நிலையில் இருந்த 195 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மண்ணில் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. கடை உரிமையாளர்களுக்கும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது.